சேனல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ராப் டெமரோல் க்ரீன் சேனலில் எங்கள் ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க இன்னைக்கு த்ரீ இன் ஒன் மல்டி டாஸ்கிங் எப்படி செய்யலாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஒரு உங்களுக்கு என்ன காய்கறி வீட்ல இருக்கோ அதை எடுத்து நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி வை வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பிரஷர் குக்கர் இல்லை ஸ்டீன் குக்கரில் ஃபிட் ஆகிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க நான் ப்ரெஷர் குக்கரில் காலையில் வந்து பருப்பு வச்சுருக்கேன் பருப்பு அந்த துவரம் பருப்பு மேலேயே ஒரு பிளேட்டில் எவ்வளோ அந்த ஃபிட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க காய்கறியும் வச்சுக்கணும் மேலே பிளேட் வச்சு மூடி ஒரே ஒரு விசில் விட்டுருக்கேன் அது போதும் அதுக்கு மேலே விட்டு ரொம்ப குழஞ்சிடும் வேண்டாம் இதே வந்து நீங்கள் ஸ்டீம் குக்கர்னால் ஃபைவ் மினிட்ஸ் போதும் வேக வச்சுக்கலாம் எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க இது ரெடியாக இருந்தால் போதும் அப்புறம் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு அதில் கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு தழிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் வத சேர்த்து நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி தான் மிளகாத்தூள் ஏன்னா பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம் இல்லையா நல்லா கலந்துட்டு கருவேப்பில வேணும்னா அதையும் சேர்த்து கலந்துக்கணும் வேக வச்சா காய்கறியும் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்துட்டு தேங்காய் துருவலும் உப்பும் சேர்ந்துட்டா ஃபர்ஸ்ட் இது பொரியல் முடிஞ்சது ரெண்டாவது வந்து த்ரீ ஃபர்ஸ்ட் பார்ட் பொரியல் வந்து முடிஞ்சு தேங்காய் துருவல் சேர்த்துக்கவும் செய்யலாம் இதில் தேவையில்லைனாலும் விட்டாரலாம் நான் வந்து தேங்காய் துருவல் சேர்க்கல அதோட வந்து கால் ஸ்பூன் வந்து சாம்பார் தூள் சேர்த்திருக்கேன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் உங்க டேஸ்ட்டுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டா போதும் நான் இங்க கால் ஸ்பூன் தான் சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு நீங்கள் அதோட ரைஸ் இருக்குது இல்லையா வேக வச்ச சாதம் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு நிமிஷம் கண்டிப்பாக வெட்டிங்கன்னா தான் அந்த மச பவுடர் இது காய்கறி சாதம் எல்லாம் நல்லா கலந்து வரும் நல்லா கலந்தக்கப்புறம் எடுத்துட்டு கொத்தமல்லித்தாழை தூவுன்னா ரெண்டாவது பார்த்து ரைஸும் முடிஞ்சுது உங்களுக்கு இதே மூணாவது வந்து நீங்கள் அந்த சாம்பார் தூள் போட்டதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கரம் மசாலா கொஞ்சம் இல்லை வேறு சிக்கன் மசாலா கரிம பவுடர் ஏதாச்சும் வேணும்னா அதுவும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டஃபிங்கும் ரெடி ஆகிடுச்சு த்ரீ இன் ஒன் ரெடி எங்கள் இப்போ சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்கு தேங்க்யூ